வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, டீ, செம்பருத்தி டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த செம்பருத்தி டீ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக போடலாம். ஒன்று வந்து நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற செம்பருத்தி பூவை வச்சு போடலாம், இன்னொன்று செம்பருத்தி பூ உங்களுக்கு நிறையா கிடைக்கும் பொழுது அதை பெட்டரைஸை மட்டும் எடுத்து காய வச்சு அதை யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ செம்பருத்தி டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெண்டு செம்பருத்தி பூ, கொஞ்சம் பட்டை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம். ஒரு சின்ன கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பட்டையை கொஞ்சம் தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா ரெண்டாக தட்டினா போதும். இஞ்சியும் அது மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை லைட்டாக தட்டிக்கோங்க. அந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை நம்ம 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். செம்பருத்தி பூவில் இருக்கிற அந்த மகரந்தம், இந்த பச்சை கலர் இதழ் அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் இதழ்களை மட்டும் தனியாக எடுத்து நம்ம டீயில் சேர்க்க போகிறோம். இந்த செம்பருத்தி டீ பார்த்தீங்கன்னா இதய நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது, மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும். அதே சமயத்தில் கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து நீக்கி நம்மளுக்கு உடம்புக்கு வந்து பாதுகாப்பு தருது. நீங்கள் காய்ச்சல் சமயத்தில் இந்த டீயை நீங்கள் குடிச்சு பார்க்கலாம். நம்மளுடைய செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா வடிகட்டிட்டு நம்ம இந்த டீயை எடுத்துக்கலாம். இந்த செம்பருத்தி டீயை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.